ஸோ இப்போ நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாச்சு. ஸோ ஃபேக்ட்ரியில் இப்போ ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் ஆகிறத நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்கிங் மிஷின் ப்ரொடக்ஷன் லைனு. மில்கிங் மிஷினில் இப்போ இந்த பல்சேட்ரு, கிளாவு இந்த மாதிரி லைனர் தனித்தனியாக வரும். இதை எடுத்து அவங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு அது முடிஞ்சோன்னா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்கெட் செட்டு. பக்கெட் செட்டில் இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம பண்ணிவிட்டு இப்போ இதில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் வந்து இது ட்ராலி மிஷினை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ரெடி ஆகிட்ருக்கு. இப்போ வீல் போட்டுட்ருக்காரு. போட்டு முடிச்சோன்னா அடுத்து வந்து இந்த பம்ப் ரெடியாக இருக்குது. பம்ப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்று ரெடி பண்ணுவாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டு. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் பெயிண்டிங் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை லீக் டெஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவோம். லீக் டெஸ்ட்டு வந்து நம்ம பெயிண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்துருவோம். பார்த்ததுக்கப்புறமும் ஒரு தடவை டெஸ்ட் அடிப்போம். டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் இதில் எல்லா புஷ் ஹேண்டில் புஷ் போட்டுட்டு அப்புறமா செக்கிங் ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அடுத்த செக்ஷன் அங்கே போகும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோட்டா பாய் மில்கிங் மிஷினு. அதை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கு வரக்கூடிய பக்கெட் தான் இது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கேப்பு. இது எல்லாமே நம்ம ஓன் மோல்டு தான். நமக்கு மோல்டிங் ஷாப் தனியாக வச்சுருக்கோம். நாங்கள் அங்கேருந்து ரெடியாகி அப்படியே ரெடி பண்ணி வரோம். இந்த பம்போட பார்ட்ஸ் எல்லாமே இதெல்லாமே நம்ம பிராண்ட் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே அப்படியே இது கேஜும் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் நம்ம பிராண்ட் இருக்கும். இதெல்லாமே சோட்டாபாய் மில்கிங் மிஷினுக்கு வரக்கூடிய பக்கெட்ஸு. நம்ம கம்பெனி வந்து 2012 நான் ஆஃப்டர் த எடுத்துகிட்ட இன்ஜினியரிங் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மேனுவல் மில்கிங் மிஷினை ஃபஸ்ட் ரெடி பண்ணோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நான் என்னோட ஃபார்ம் வந்து என்னோட அப்பா வந்து நம்ம மாடு தான் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாடுக்கு வந்து நம்ம பால் கறக்கணுங்கிறக்காக நாங்கள் மிஷினை வந்து சர்ச் பண்ணோம். அப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லாமே வந்து ஒரு 40,000-50,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. அப்புறம் அப்பா சொன்னார், அப்போ வாங்க முடியாதுப்பா வேண்டாம் அப்படின்ட்டாரு. அப்புறம் நம்ம வந்து ஏதாவது வந்து இதுக்கு எதா பண்ணணும். ஏன்னா நானே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பால் கறந்துட்டு தான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன் அந்த டைம்லலாம். ஸோ சரி, நம்ம ஏதாவது மில்கிங் மிஷினை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயே நாங்கள் என்ன பண்ணோம், மேனுவல் மில்கிங் மிஷினை ரெடி பண்ணேன். கையிலே பம்ப் பண்ணி பால் கறக்கக்கூடிய மிஷின் ரெடி பண்ணேன். கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரியை வந்து மேனுவல் மில்கிங் மிஷினில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்டாக நான் வந்து நாங்கள் இந்த மற்ற மிஷின்ஸ் எல்லாமே வந்து அதை அடுத்தடுத்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 பக்கெட் மில்கிங் மிஷின், அதாவது ஃபிக்ஸ்டு பைப்லைன். ஆக்சுவலாக இந்த மிஷின் வந்து ஒரே தடவையில் 2 மாடு கறக்கலாம். அதிகபட்சம் 3 மாடு வரைக்கும் கூட போகலாம். ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2 மாடு. இந்த பம்போட கெப்பாசிட்டி வந்து 300 LPM. சரிங்களா, இது 1 HP மோட்ரு 300 LPM. ஸோ இது இவங்க வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே பாருங்கள் பைப்லைன் கீழே போட்டு, இது ஆக்சுவலாக ரெகுலேட்டரு, ரெகுலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெகுலேட் பண்ணி இதுலேருந்து பைப்லைன் வந்து நம்ம வேக்கம் வந்து செக் பண்ணி இது வழியாக எடுத்து இது வந்து எக்ஸாஸ்ட் வந்து பண்ணிவிடும். சரிங்களா, இது வந்து முழுக்க முழுக்க ஆயில் பம்ப்பு. ஆயில் பாருங்கள் வெளியில் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 1 இயர் கேரண்டி. ஆனால் நம்ம ஃபீல்டெல்லாம் நம்ம கொடுத்த மிஷின்ஸ் எல்லாமே ஒரு 3-4 வருஷம் நல்லா போயிட்டுருக்கு. எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. இதுதான் மெயின் பார்ட்டு. இது மோட்ரு, இது வந்து பம்பு பார்ட்டு. இதுதான் மெயின் பார்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அப் டு ஒரு 2 ஹவர் கூட நல்லா ரன் பண்ணலாம். ஒரே நேரத்தில் 2 மாடு கறக்கும் போது உங்களுக்கு டைம் கம்மியாகும். நிறைய மாடு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பிவிசி பைப் வந்து நார்மல் யூபிவிசி தான் வாங்கிட்டு பைப்பு வந்து இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா மேலே பிரான்ச்சஸ் எடுத்துருக்கோம். அப்படியே டி போட்டு தான் ஒரு ஒரு லைனாக எடுத்துருக்கோம். இது வந்து மெயின் மேலே போயிட்டு இது அப்படியே பிரிஞ்சு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இது வந்து பெரிய செட்டு. ஆக்சுவலாக இவங்க ஃபார்மில் வந்து டோட்டல் இந்த செட்டுக்கு வந்து அப்படியே நம்ம வந்து மேலே எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரான்ச் மேலேருந்து கீழே எடுத்து இதில் பாருங்கள் கீழே இங்கே வால்வு கொடுத்துருக்கோம். இது பால் வால்வு, நல்ல பிராஸு. நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா கூடவே 2 வால்வு வந்துடும். இருந்தாலும் நீங்கள் இந்த ஃபிட்டிங்கு இந்த பைப்லாம் வந்து நார்மலாக நீங்கள் ஹார்ட்வேர் ஷாப்பில் போயிட்டு வாங்கிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு பெரிய இதில் ஃபீல் எதுவும் கிடையாது. இதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் இதை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது அப்படின்னா இது வந்து பக்கெட்டில் இது தான் கனெக்ட் பண்ண போகிறீங்க. இந்த பார்ட்டு தான் போயிட்டு பக்கெட்டில் கனெக்ட் ஆகும். இதை எடுத்துகிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பக்கெட் தான் இருக்குது, மாடு வந்து 10 மாடு வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஒரு பக்கெட்டாக வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு கூட பால் கறந்துக்கலாம். இந்த டியூப் வந்து நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கெட்டில் கனெக்ட் ஆகும். பக்கெட்டில் கனெக்ட் ஆகிட்டு இப்போ இதுதான் வந்து பால் கறக்கக்கூடிய மெக்கானிசம். இதுதான் வந்து பல்சேட்டர் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து கிளாவு, பல்சேட்டர் கிளாவுன்னு சொல்லுவோம். இது வந்து எல்லா மற்ற எல்லா சப்ளையரும் மேக்ஸிமம் 160 cc தான் கொடுப்பாங்க. கியூபிக் கெப்பாசிட்டின்னு உள்ளே 160 ml சின்னது தான் கொடுப்பாங்க.
நம்மளது 240. அதனால் உங்களை மில்கிங் இதுவும் ஸ்பீடாக இருக்கும், ப்ளஸ் கரெக்டாகவும் ஒர்க் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி மடங்கி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை மாட்டும்போது இந்த பட்டன் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்டாக வந்து கீழே இறங்கி தான் இருக்கும். இப்போ இதை மாட்டும்போது இப்போ இது எல்லாமே படுத்துருக்கும். மாட்டும்போது என்ன பண்ணால் இதை உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி விட்டாலும் இப்போ வந்து வேகம் குறையுமானால் குறையாது. ஏன்னா இது பாருங்கள் எல்லாமே டியூப் மடங்கியிருக்கு. கொஞ்சம் லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலும் வேகம் குறைய ஆரம்பிக்கும். அதனால் இப்படி வச்சுட்டு டக்கு டக்குன்னு அப்படி எடுத்து எடுத்து மாட்டினீங்கன்னா அப்படியே கப்பு கப்புன்னு அதுவே பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து பிடிச்சிட்ருக்கணும்லாம் அவசியம் கிடையாது, அதுவே பிடிச்சிக்கும். பிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஓப்பன் வழியாக உங்களுக்கு மில்க் வர ஆரம்பிச்சிடும், வந்து அது உள்ளே போயிடும். இந்த ரெண்டு டியூப் வந்து பல்சேட்டர் டியூப்பு, இது வந்து பால் போகிற டியூப்பு. எல்லாமே சிலிக்கான் ரப்பரில் தான் நம்ம பண்ணுறோம். பல்சேட்டர் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு கையில் கறக்கிற மாதிரி விட்டு விட்டு கறக்கிறது, விட்டு விட்டு பிடிக்கிறதுக்காக இந்த பல்சேஷன் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த வேலையை செய்யும். அது மாற்றி மாற்றி பிடிக்கும். ஏன்னா ஒரே அடியாக பிடிக்காமல் மாற்றி மாற்றி பிடிக்கும்போது உங்களுக்கு மாடுக்கும் நல்லா கையில் கறக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து ஃபீல் பண்ணும். நீங்கள் மெஷினில் கறந்துட்டு கையில் கறந்தீங்கன்னா கூட சில மாடுகளுக்கு பிடிக்காது, மெஷின் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். பால் வந்து உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த இது வந்து ஒயிட் கலர் டியூப்பில் தெரியும் உங்களுக்கு பால் வர்றது. பால் முடிய போகுது அப்படின்னா இந்த இடத்த டியூப்பில் வந்து தெரியாது பால் வர்றது, உங்களுக்கு வந்து நின்றோம். நின்றவுடனே என்ன பண்ணுங்கள், போயிட்டு இதை திருப்பி இந்த பட்டனை மேலே இழுத்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான். ஜென்ரலாக உங்களுக்கு மில்கிங் மிஷின் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கையில் பால் கறக்குறீங்க, ஒரு பர்சனால் எவ்வளோ மேக்ஸிமம் கறக்க முடியும், அதனால் உங்களுக்கு நரம்பு பிரச்சனைகள் வரும். இப்போ டாக்டர் சொல்லுவார் நீங்கள் பால்லாம் கறக்காதீங்க இனிமேல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 35-40 வயசுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து மாடை வச்சு தான் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் இருக்குங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நீங்கள் உங்களால் வந்து மேற்கொண்டு அந்த தொழில் நடத்த முடியாமல் போயிடும். இப்போ ஒருத்தருனால மேக்ஸிமம் ஒரு 4-5 மாடு பால் கறக்கலாம் டெய்லி. இப்போ நான் வந்து இன்னும் இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும், ஒரு 10-20 மாடு வச்சு பண்ணணும்னு நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெக்னாலஜி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே இம்போர்ட்டட் மெஷின்ஸ் தான் இருந்தது. நம்ம விசான் அக்ரோ தான் முதல் வந்து இம்போர்ட்டட் மெஷின்ஸை காப்பி பண்ணி சொந்தமாக வந்து மில்கிங் மெஷின்ஸை எப்படி இங்கே இன்ஹவுஸில், அதாவது இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா நம்மக்கிட்ட நிறைய டீலரு நம்மள்கிட்ட வாங்கி அவங்க வந்து அந்தந்த ஸ்டேட்டில் வந்து மில்கிங் மிஷின் சப்ளையர்ஸும் நிறைய இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து டைரக்ட் மேனுஃபேக்சரர். இது வந்து நிறைய வந்து ஃபார்மர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரர் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக செல் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கும்ல, நீங்கள் டீலரையே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு டீலரும் முக்கியம்தான், பட் இருந்தாலும் நேரடியாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம், ஒரு கம்மியான விலையில் வந்து போய் சேரணும் அப்படி இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி மிஷின் உங்களுக்கு இப்போ நான் அதோட டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் அந்த ட்ராலி டைப் மில்கிங் மிஷினு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூவபிள், மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் பக்கத்தில். ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், பக்கத்தில் போனால் மாடு பயப்படாதா, இந்த மிஷின் வந்து அதிகமாக சவுண்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்ட்லாம் சுத்தமாக வராதுங்க, ஏன்னா சைலன்சர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மோனோபிளாக் டைப் இது. வீட்டிலலாம் மோட்டர் ஓடிச்சுன்னா பார்த்துருப்பீங்க, மோனோபிளாக் வீட்டில் பம்ப் ஓடும் இல்லையா, சின்னதாக ஒரு 1/2 HP, அதே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதில் என்ன சவுண்டு வருது அதை விட கூட ரொம்ப கம்மியாக தான் வரும் இந்த சவுண்டு. அதனால் இதனால் மாடு வந்து பயப்படலாம் பயப்படாது, சரிங்களா. இதுக்கு வந்து நீங்கள் வயர் எவ்வளோ தூரம் போட்டிங்களோ போட்டு பக்கத்தில் மூவ் பண்ணிக்கலாம், மாடு அங்கங்கே இருக்கும், இது அப்படியே பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் கறந்துக்கிற மாதிரி டைப்பு. இது வந்து 1/2 HP மோனோபிளாக் டைப் தான், இது ஆயில் பம்ப். இதுக்கும் கேரண்டி இருக்குங்க, 1 இயர் வாரண்டி இருக்கு. நீங்கள் VSAN AGRO, trusted brand for top-notch quality, warranty and service support.